இலங்கை பஞ்சமா நெருக்கடிகளை சந்திக்கும். மின்வெட்டு தொடர்பில் இறுதியாக வெளியான தகவல். இலங்கையில் மரபணு பரிசோதனையில் மாறுபட்ட ஒமிக்ரான் தொற்றாளர்கள் ஏராளம் என எச்சரிக்கை. இலங்கை வாழ் மக்களுக்கு கனேடியர்கள் அவசர அறிவுறுத்தல். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. பிசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்ட பரட்சி திணைக்களம். பிக்பாஸ் 5 வெற்றியாளர் இவரா? மகிழ்ச்சியை கொண்டாடும் ரசிகர்கள். எதிர்வரும் மார்ச் மாதத்தில் இலங்கை பஞ்சமகா நெருக்கடிகளை சந்திக்கும் என எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வரப்போகும் இந்த நெருக்கடிகள் சம்பந்தமாக நான் தற்போது வெளியில் பேசாது உள்ளே கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டு வருகின்றேன். உள்ளே நடத்தப்படும் இந்த கலந்துரையாடலில் தேவையான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் வெளியில் பேச தயார். நாம் நெருக்கடியில் உச்சத்தில் இல்லையென சிலர் எண்ணினாலும் அது உண்மையல்ல. மார்ச் மாதமளவில் இந்த நெருக்கடிகள் உச்சத்தை எட்டும். அந்த நெருக்கடிகள் அரசியலின் திசையை முடிவு செய்யும் என்று உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளரும் பேச்சாளருமான என்ரூட் நவமணி தெரிவித்துள்ளார். கனியவள கூட்டு தாபனத்திடமிருந்து நேற்று கிடைக்கப்பெற்ற 3000 மெட்ரிக் டன் டீசல் தொடர்ந்து போதுமானதாக உள்ளமையினால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிகளவான மின்சாரம் தேவை ஏற்படாத விடத்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை எரிபொருள் போதுமானதாக இருக்கும் எனவும் எதிர்வரும் நாட்களில் மின்சார சபைக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெறவுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் கோவிட் மாறுபாடு தொற்றுக்குள்ளான 160 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மரபணு சோதனையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அடையாளம் காணப்பட்ட 160 பேருடன் சேர்ந்து இலங்கையில் இதுவரையில் 208 ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். புதிதாக அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரான் தொற்றாளர்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பேராசிரியர் சந்தீப ஜீவந்தர், சோதனையிட்ட 182 மாதிரிகளில் 160 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று இருப்பது அடையாளம் காணப்பட்டது. அதிகமான மரபணு விஞ்ஞான நிலையத்திலிருந்தே கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிகளமானோர் இலங்கையிலிருந்து வெளியேறியவர்களிடமிருந்து கிடைத்தது. இதற்கு மேலதிகமாக இலங்கைக்கு வருகை தந்தவர்களும் உள்ளடங்குகின்றனர். இலங்கையில் பெரும் பஞ்சம் ஏற்படக்கூடிய பயம் காணப்படுவதாக கனேடிய மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வாழ்ந்து வரும் கனேடிய மக்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் குறித்து இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து செல்வதாக கனேடிய அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை உணவு, மருந்து வகைகள் மற்றும் எரிபொருள் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் நெருக்கடி நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி நிலைமை, சுகாதார சேவை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை வழங்குவதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உணவு, குடிநீர் மற்றும் எரிபொருள் போன்றவற்றை களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொள்ளுமாறு இலங்கை வாழ் கனேடியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கான தட்டுப்பாடு நிலைமை நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் 4 சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கான கேள்வி சுமார் 200,000 காணப்பட்டது. எனினும் தற்போது அந்த எண்ணிக்கை 90,000 காணப்படுகின்றது. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் தற்போது விநியோகத்திற்கு தேவையான சமையல் எரிவாயு கொள்கலன்கள் உள்ளன எனவும் இதன் காரணமாக மக்கள் வரிசைகளில் காத்திருக்க தேவையில்லை எனவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெசார ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சிறிய அளவிலான வர்த்தக நிலையங்களும் அடுத்த மாதத்திலிருந்து தட்டுப்பாடின்றி சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. 2021 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை மற்றும் காப்புத்தர உயர்தர பரீட்சை தொடர்பான கல்வி வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு தடை விதிக்க இலங்கை பரீட்சை துணைக்களும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை தொடர்பான கல்வி வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கு ஜனவரி 18 தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சை தொடர்பான கல்வி வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கு பிப்ரவரி 1 தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிதான் பிக்பாஸ் நிகழ்ச்சி.
இந்நிகழ்ச்சி 4 சீசன்களிலும் வெற்றிகரமாக ஓடியுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியை உலக நாயகன் நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குகின்றார். இந்நிலையில் பிக்பாஸ் சீசன் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இறுதி நாளை எட்டியுள்ளது. பிக்பாஸின் கடந்த 4 சீசன்கள் போல இந்த சீசனுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகள் கிடைத்துள்ளன. இதேவேளை பிக்பாஸ் சீசன் 5 யார் வெற்றி பெறுவர் என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்து மகிழ்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன. இலங்கை பஞ்சமா நெருக்கடிகளை சந்திக்கும் மின்வெட்டு தொடர்பில் இறுதியாக வெளியான தகவல். இலங்கையில் மரபணு பரிசோதனையில் மாறுபட்ட ஒமிக்ரான் தொற்றாளர்கள் ஏராளம் என எச்சரிக்கை. இலங்கை வாழ் மக்களுக்கு கனேடியர்கள் அவசர அறிவுறுத்தல். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. பிசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்ட பரட்சை திணைக்களம். பிக்பாஸ் 5 வெற்றியாளர் இவரா? மகிழ்ச்சியை கொண்டாடும் ரசிகர்கள்.